السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنت کلام و مغفرت مقام و نور جسام و دین اسلام اللہم صلی علی محمد وعلی آل محمد و بارک وسلم علیہ جز اللہ سیدنا و نبینا حبیبنا مرشدنا مولانا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم انا خیرم بے ما ہوا غلو اعوذ باللہ السمیع العلیم من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم قل ان ربی یبسط الرزق لمن یشاء ویقدر ولیکن اکثر الناس لا یعلمون وقال النبي صلى الله عليه وآله وسلم فمن وجد خيرا فليحمد الله ومن وجد غير ذلك فلا يلومن الا نفسه رواه مسلم اللهவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மூன்று காரணங்கள் தேவைப்படுகின்றது. ஒன்றாவது கல்வி, அதன் செயல்திறன், அதன் அமைப்புகளில் நீதமாக நாம் அறிந்து தவறை களைந்து உண்மையில் வாழ்வது. இரண்டாவதாக இந்த உலக வாழ்விற்கு தேவையான பொருள்களை நீதி நேர்மை உண்மையாக நாம் ஹலால் ஹராமை பேணி சம்பாதிக்கின்ற பொழுது உரிய ஜகாத்து தர்மம் ஹதியாவை அல்லாஹ் ரசூலுக்கு நாம் சரியாக அதை செலுத்திவிட வேண்டும். மூன்றாவதாக நாம் வாழுகின்ற பொழுது பொருள்களில் அருளை மறைத்துவிட்டு பொருளை உயர்த்துவதற்காக நாம் ஏவப்பட்டவைகளை விட்டுவிட்டு விளக்கப்பட்டவைகளின் பக்கம் செல்வதை நாம் தடுத்து தன்னை பரிகாத்து பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹ்வினிடத்தில் நாம் பாதுகாப்பு செய்வது. இந்த மூன்று அம்சங்கள் மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. ஆனால் இன்றைய உலக வாழ்வில் இந்த மூன்றையும் கைவிட்டு விட்டோம். ஒன்று, நாம் இந்த உலகத்தில் துன்யாவில் சம்பாதிக்க வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு தேவையான அத்தனைகளையும் நாம் சேமித்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நமக்கு நிகர் யாருமே வரக்கூடாது. நாம் சம்பாதித்ததை நாமும் நம்முடைய மனைவி மக்களும் மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த குறையுடைய வாழ்வை நாம் தேர்ந்தெடுத்து கொள்வது காரணமாகத்தான் இந்த உலகம் நம்மை கேள்விக்குறியாக ஆக்கியிருக்கின்றது. உலகத்தில் 12 மாதங்களில் 3 மாதத்திற்கு ஒரு முறை தானியங்கியாக தானாகவே செயல்படக்கூடிய திறன்களை அல்லாஹ் இந்த முழு உலகத்திலும் ஆட்டோமேட்டிக்காக பொருத்தி வச்சிருக்கான். ஆனால் அவைகளையெல்லாம் தவிடுபடியாக்கி சீரழித்து மாசுபடுத்தி சின்ன பின்னப்படுத்தி நாம் அவைகளை நக்கரடித்தவர்களாக நாம் ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது அதனுடைய காலங்களில் மாதங்களில் செயல்பாடுகளை சரியாக செய்வது என்பது இல்லை. அதனால் இந்த உலகத்தில் கடலிலும் திடலிலும் மலையிலும் மடுவிலும் காற்றிலும் மிக பிரமாண்டமான மாற்றத்தை சீற்றத்தை எல்லாம் கொண்டு வர்றோம். ஒரே ஒரு குன் ஃபயகூன் என்ற அந்த சொல்லிலே இந்த முழு உலகத்தையும் ஸ்தம்பிக்க வைக்க முடியும். அதுதான் இன்றைக்கு காலம் தொண்டு தொட்டு ஆண்டுக்கு பலமுறை
முழு உலகத்தையும் இன்றைக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய பட்டாளங்களில் மிக பிரமாண்டமான பட்டாளங்கள், செலவில்லாமல் அல்லாஹ் நடத்தக்கூடிய பட்டாளங்கள் மூன்று. ஒன்று, அல்லாஹ்வின் உத்தரவுக்கிணங்க பயங்கரங்கமான காற்று, அதிலே சுழல் சூறாவளி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காற்றின் தாக்கம். இரண்டாவதாக நீர், கடல் கொப்பளித்து அதனுடைய தண்ணீரை உமிழ்ந்து விட்டால் வானம் கொட்ட, கடல் உமிழ, பூமி நீரை வெளிப்படுத்திவிட்டால் மிக பிரமாண்டமான பேறு கொண்ட நிலைகளில் மனிதன் சீற்றத்தால் நாசமடைவதை, அவன் வாழ்வுக்குரிய ஆதாரங்கள் கேள்விக்குறியாகுவதை பார்க்க முடியுது. இது அல்லாஹ்வுக்கு எந்த செலவும் இல்லை, குன் ஃபயகூன், அவ்வளோதான். மூன்றாவதாக, நாட்டுக்கு நாடுகளை விட்டு வைக்காமல் தீக்கரையாக ஆக்கி மக்களை ஏமாற்றி அபகரித்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய வாழ்வுகள் மெண்டலாக மாற்றப்பட்டு கேள்விக்குறியாக அவர்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் அல்லாஹ் நெருப்பை கொண்டும் தீக்கரையாக்கி அவர்களை நாசப்படுத்துவான். இது மூமின் முஸ்லீமாக இருக்கும்போது அல்லாஹ் சோதனைக்காகவும் செய்யலாம், ஆனால் அதிகமாக வேதனைக்காகவும் மாற்றார்களுக்கு அல்லாஹ் செய்யலாம். இந்த மூன்றும் உலகம் முழுவதும் இன்றைக்கு தொண்டு தொட்டு நடந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகின்றது. இன்னும் மனிதர்களால் மூன்று காரணங்களால் அவன் இன்னைக்கு தன்னை சீரழித்துக் கொண்டிருக்கின்றான். ஒன்று, தான் உலகத்தில் பொருளாதாரங்களை வல்லரசாக மாற்றிவிட வேண்டும், நமக்கு கீழ் மக்கள் செயல்பட வேண்டும், கொடுப்பதை அவர்கள் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும், சொல்லும் வேலைகளை செய்ய வேண்டும். இது ஒரு காலம் நடக்காது. அதுவே தான் அரக்கர்கள் இந்த உலகத்தை மண்ணை ஆள வருகின்ற பொழுது ஒரே 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 என்று குறிப்பிடுவார்கள். ஒரே என்பதற்கு இங்கே இடமில்லை. உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் ஒன்று சேர்ந்தாதான் அது நடக்கும். ஒரு பொண்டாட்டியை முடிச்சுட்டு எல்லாம் வாழ முடியாது, ஒரு கணவனை முடிச்சுட்டு எல்லாம் வாழ முடியாது, ஒரு வீட்டில் சமைச்சு எல்லாம் சாப்பிட முடியாது, ஒரே நாடு ஒரே உலகம் ஒரே வீடு ஒரு குண்டியில் எல்லாம் பேள முடியாது, ஒரு தீட்டை எல்லாம் வாழ முடியாது. இதெல்லாம் இறையின் படைப்பினங்களுக்கு மாற்றமான சீற்றங்களாக அமைந்துவிடும். ஒன்று என்பது அல்லாஹ் வைத்தவரை எதுவும் இல்லை, வாதவு லா ஷரீக்கலா, அவன் நாடுவது தான். மனிதர்களை பல்வேறான படைப்புகளாக வல்லா படைச்சிருக்கான். எப்படி? பாஷைகள், நிறங்கள், அவர்கள் கற்கும் மொழிகள், அவருடைய நாடுகள், ஊர்கள், அவர்களுடைய வாழும் இடங்கள், மனைவியாக, தாயாக, பிள்ளையாக, பேரனாக, பேத்தியாக, மருமகளாக, ஒரு குடும்பத்தில் இவ்வளோ விஷயங்களை பூரா ஒரே நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அது தகுதியற்ற அறிவியினர்களின் ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வேண்டாலும் வாழ்ந்து விடலாம் என்பதற்கும், அரக்கத்தனத்திலே பணங்களை பதுக்கி வைத்து கொண்டு நல்லோர்கள் மீது குற்றங்கள் சாட்டி இவர்கள் தங்களை உயர்வானவர்களாக கருதக்கூடியவர்கள் அதி விரைவிலே இறைவன் அல்லாஹ்வின் இயற்கையால் அவர்கள் மாட்டி சீரழித்து சின்னாபின்னப்படுத்துவார்கள் என்பதற்கு, பின்னாபின்னப்படுத்தப்படும் என்பதற்கு இந்த உலகத்தில் பல்வேறான சான்றுகளை இஸ்லாம் அளித்து கொண்டிருக்கின்றது. மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும், மனிதன் புனிதனாக வாழ வேண்டும், மனிதன் மாசு மறுபற்று குற்றமற்று அடுத்தவரிடத்தில் குறை இருந்தாலும் மன்னிக்க வேண்டுமே தவிர குறைகளை கூறிக்கொண்டு தெரியுதல் கூடாது. அப்படிதான் அரசியல்ல கூக நதி உடைய செப்டி டேங்குடைய வாய்கள் நிறையா இருக்கு. விடிஞ்சா ராகு வரைக்கும் பேசாத பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறான், நல்லவரை மாதிரி நடிக்கிறான், காலேஜில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு அறிவுரை சொல்கிறான்,
உன்னை விளங்கிக்கங்க, மனிதன் மனிதனாய் வாழ மாசுபடும் விஷயங்களை சொல்லக்கூடாது. குற்றமில்லாத மனிதன் எவனுமே இல்லை. எல்லா டைம் ஒரு ஒரு குற்றங்கள் இருக்கலாம். நீ நூற்றுக்கு நூறு நீதவானாக இருந்தால் நூறாவது விஷயத்தில் நீ குறைவுடையவனாகத்தான் இருப்பேன். அப்போது நாம் நமது குறைகளை கலைகின்ற பொழுதுதான் அடுத்தவருடைய குறைகள் தானாக கலையும். விடிஞ்சு எந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் இந்த மண்ணிலை ஜெயித்து வாழ்வதற்காக, அல்லது அற்பமான எம்பி எம்எல்ஏ அல்லது ஒரு கட்சியுடைய முதலிடம் பேர்களை வாங்குவதற்காக எத்தனையோ நல்லோர்களை குறை கூறி திரிகின்ற அந்த நாரவாய் செப்டி டேங்கில் கூட இவன் போய் பல்லு வளர்க்கினா நாத்தம் போகாது. நல்லா சிந்திக்கணும். இது ஆண்லேயும் இருக்குது, பெண்லேயும் இருக்குது. சாதாரண பள்ளிக்கூடத்திலிருந்து காலேஜிலிருந்து சம்பாதிக்கிறதுலேருந்து, அதே மாதிரி கடைத்தெருவுக்கு போகிறதுலேருந்து, கொடுக்கல் வாங்கலிலிருந்து, கணவன் மனைவியிலிருந்து, தெருவிலிருந்து, தொழுக போகிற இடத்திலிருந்து, அதே மாதிரி வணங்க வழிபாடுகளுடைய வேண இடங்களிலிருந்து, எல்லா துறையிலையும் குறையிரு. அதை நீக்கணுமா இல்லையா? நம்ம நமக்கு நாம் குற்றத்தை நீக்க வேண்டுமே தவிர, நல்லோர்களை போன்று நடித்து நாம் நம்முடைய வாழ்வின் ஆதாரங்களையும் வணக்க வழிபாடுகளினால் கிடைக்கப்பெறுகின்ற நேர்மையான பாதைகளை அழித்து விடுவதற்காக அடுத்தவர்களை கந்தனம் கட்டி போட்டி போட்டு கொண்டு நாம் குறை சொல்கிறோம். எந்த அளவுக்கு போயிருச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி பள்ளியில் தொழு வைக்கக்கூடிய இமாம்களை கூட அதர்த்து நீட்டுறாரு, சுருக்கி தொழு வைக்கிறாரு. ஜும்மாவில் பயான் சரியில்லை, அது சரியில்லை, பாத்தியா உதவ கூப்பிட்டேன் வீட்டுக்கு வரமாட்டுறாரு. வந்தார், நான் குற்றாவோட கரிசனல் நான் ஊற்றி வச்சுருந்தேன், ரெண்டு தொடை கோழி தொடையும் தின்றுட்டு போயிட்டாரு. அட யாரா உங்களை கூப்பிட சொன்னான்? நாலு ரொட்டி சுட்டு வச்சேன், பத்தலேண்டு இன்னும் ரெண்டு ரொட்டி கேட்டார், நீ ஏன் போய் பாத்தியா உதவ கூப்பிட்ட? இப்படியாக தகுதிக்கு அல்லாத குற்றங்களை எல்லாம் பேசக்கூடிய நூல் நிலை. குற்றங்களை ஆராய ஆராய, குற்றங்களை துருவ துருவ, குற்றங்களை நிரூபித்து காண்பிப்பதற்கு முயற்சி செய்ய விளைச்சல்கள் முதல்ல தடுக்கப்படும். விளைச்சலின் நிழல்கள் விற்பனைக்கு போகும். மலைமாரிகள் பூமியின் மீது பொழிந்து குளுமையாக ஆகுவதற்கு பகரமாக தீக்கரையாக மாறும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமை நிம்மதி என்பது இருக்காது. குழந்தைகள் நல்லறிவு பெறுவதற்கு பகரமாக பெற்றோர்களை உலகத்திலே குறை கூறி திரிவார்கள். அக்கம் பக்கத்தில், சொந்த பந்தத்தில், நண்பர்களிடத்தில். மருமகள் மாமியார் மாமனாருக்கு கட்டுப்பட மாட்டாள், மருமகன் மனைவிக்கு கட்டுப்பட மாட்டாள், கட்டுப்பட மாட்டான். இதெல்லாம் இன்னைக்கு நாம் சம்பாதிக்கின்ற நிலை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் அய்தின் நாஸ். கடல்லையும் திடல்லையும் குழப்பங்கள் மாறி சீற்றங்கள் மாற்றங்களாக வருவதெல்லாம் பிமா கஸபத் அய்தின் நாஸ், மக்கள் தங்களுடைய வாயாலும் கரங்களாலும் சம்பாதித்த பாவச்சுமை. நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்றணும். அதில் இந்த பத்தாண்டு காலங்களாக இந்தியாவை ஆள்றோம் ஆள்றோம் ஆள்றோன்னு சொல்லி மக்களுடைய உடம்பில் இருக்கும் இரத்தங்களை கழுத்தறுத்து வெளிப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் நிறைந்து பொய் குறை கோல். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அதே போன்று கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போடுவது, பாலங்கள் கெட்டுவது, தெரு விளக்குகள் பொருத்துவது, குடிதண்ணீர் பிரச்சனைகளை தீர்ப்பது, இதெல்லாம் அடிமட்டத்திலிருந்து மேல் மட்டம் வட்டிக்கும் தர இல்லாத நிலை. ஒரு வேளை பார்த்தா ஒரு குறைஞ்சது அஞ்சு வருஷமாவது இருக்கணும், ரெண்டு வருஷத்துக்கு இருக்க மாட்டுது. இங்கிட்டு ரோட்டை போட்டுட்டு போகிறோம், அங்கிட்டு பின்னால் வெட்டிக்கிட்டே வர்றான். இங்கிட்டு குழாமல் போகிறோம், அங்கிட்டு தண்ணியே வரமாட்டுது. இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை கையூட்டல், லெஞ்சம். லெஞ்சம் வாங்குவோனை உடனே தண்டனை கொடுக்க வேண்டும். மேலிருந்து கீழே வரைக்கும் எதுக்குடா உங்களுக்கு பணம்? 200 ரூபாயா அடித்தான் பணத்தை காணா, 2000 ரூபாயா அடித்தான் செல்லாதுன்ட்டான். முதல்ல 1500 பறக்கத்தான் இருந்துச்சு, ஒரு 500 ரூபா ஜோப்பில் இருந்தால் இங்கேருந்து வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வர்ற அளவுக்கு காசு இருக்கும்.
இப்போ இந்த 500 ரூபாயை மாற்றினா மூக்கு பிடிக்கு வலி இல்லாமல் வண்டி ஏற டீ குடிக்க அடுத்தவங்க குடிக்கிற டீயை பார்க்க வேண்டியது இருக்கு. அற்பயினர்களின் அந்த அடவாடித்தன எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொருட்டு லயனத்திற்குரிய வாழ்வுகள் இந்த உலகத்தில் இன்றைக்கு தாண்டவமாடி கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. கேட்டால் நாங்கள் தான் நல்லா நடக்கிறோம், நாங்கள் டேய் நடக்கிறவன் நான் அப்போத்தான் எப்போவுமே நான் நல்லா நடக்கிறேன்னு சொல்ல மாட்டான், குறை இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன்னுவான். இப்போ வாழ்வில் குறைகளை நீக்குவதற்குத்தான் எல்லா நிலைகளிலேயுமே கல்வி தேவை, படிப்பு தேவை. அந்த படிப்பும் கூட இன்றைக்கி லெஞ்சம் மூட்டலால் ஒரு பிள்ளைக்கு போய் கேட்கணுண்டா சிபிசி வேறு, படிப்பை பிரிச்சுட்டான், பிசிசி வேறு, என்சிசி வேறு. என்னங்களா முதல்ல 1வதுல கொண்டு விட்டாச்சுன்னு வைங்க, அதுக்கு 1வதுக்கு முதல்ல 1 வருஷம் பிள்ளைகளுக்கு அந்த ட்ரைனிங்க்காக விடுறது. சும்மா ஏதோ ஒரு அட்டை கிளாஸே என்ன ஒன்று சொல்லி அட்டை கிளாஸ்னாக்கா ஒரு ஆனால் அவனை அட்டையை கொடுப்பாங்க அப்படித்தான். 1 வருஷம் போயிட்டு 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 வந்து அந்த பிள்ளை ட்ரைனிங் ஆகி அடுத்த வருஷம் படிக்க ஆரம்பிச்சிடும். 1வதுலேருந்து 10வது, 10வது படித்தா பெரிய படிப்பு பியூசி, அதுக்கு பிறகு எஸ்எல்சி, பிறகு எஸ்எல்சி, இப்போ 12th. படிப்புடைய தரங்களை இவனாக பிரித்து 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 வச்சுட்டான். ஏன் ஒரே படிப்பாக இருந்தால் என்ன, அந்த ஒன்லியே கொண்டு வரக்கூடாதா? கவர்மெண்ட்டு படிப்பு வேறு, தனியார் படிப்பு வேறு. தனியாருக்கு என்ன 2 குண்டி இருக்கா பேல, 3 வாய் இருக்கா திங்க? இல்லை அந்த டீச்சர் வந்து வருஷம் 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 1வதுலேருந்து 2வது போகிறவங்களுக்கு வைர நிக்கலை செஞ்சு கொடுக்குறாங்களா? எல்லாம் ஒரு படிப்பு தானே. அப்போ அந்த ஏழை எளியோர்களுக்கு கிடைக்க வேண்டிய விகிதாச்சாரம் கிடைக்கல, சும்மா போட்டு பேசுகிறான் நாரவாயால். ஓபிசி எஸ்எஸ்சி அதுக்கப்புறம் கீழ் ஜாதி மேல் ஜாதி, மொதல் ஜாதி சர்டிஃபிகேட்டை ஒழிங்கடா, 2வது கீழ் ஜாதி மேல் ஜாதின்றதை ஒழிங்கடா, 3வது ஆண் பெண் ஜாதி அவ்வளோதான், இவர் முஸ்லீம் இவர் ஹிந்து, அதில் பணம் பிரிவு கொண்டு போவாத. 2 பிரிவு தான், 1 முஸ்லீம், 2வது ஹிந்து. ஹிந்துல 900 பிரிவை வச்சுக்கிட்டு முஸ்லீமை குறை சொல்கிறான், பாஷையை வச்சுக்கிட்டு. இவங்க உருதுக்காரவங்க, இவங்க தமிழ்காரவங்க, அவங்க ஜட்டி போட்டவங்க, இவங்க வந்து முன்னால் நீட்டுறதுக்கு மட்டும் உரை போட்டவங்க, பிள்ளைகளுக்கு பால் டப்பா மாதிரி. என்னங்கடா அவங்க வாழ்க்கை? தரம் கட்ட வாழ்வில் தன்னை நாசப்படுத்தி கொள்ளாமல் ஊர்ஜிதப்படுத்தி வாழ்வது சிறந்தது என்பதை இங்கு நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்றை எல்லாம் சமமாக அல்லாஹ் ஆக்க மாட்டான், அல்லாஹ் சில ஏற்றத்தாலும் உலகத்தில் வச்சிருப்பான். குல் மக்களுக்கு நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ரப்பி எபுசுத்து ரிசுக்கலிமை யஷா, நாடியவர்களுக்கு ரிசுக்குகளை அள்ளி விசாலமாக கொடுக்கிறான். அக்சர நாசிலாயமோன், சில பேருக்கு நிர்பந்தமாக அல்லாஹ் அளவோடு கொடுக்குறான். மக்கள் இதை நிறைந்த மக்கள் விளங்க மாட்டார்கள். அங்கே படைத்தவனை கூட குறை சொல்லுவான், அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான் கண்ணு தெரியல, நம்மெல்லாம் அவனை பயப்படுறோம் தரமாட்டான்றான். அப்படி அல்ல, யாருக்கு தர வேண்டும் என்பதை அல்லாஹ் உலகத்தில் நிர்ணயிச்சானா அவனுக்கு இங்கே கொடுக்குறான், யாருக்கு மறுமையில் தர வேண்டுமோ அவர்களுக்கு அங்கே கொடுக்குறான். ஆனால் உலக வாழ்வில் யாரிடத்திலும் யாரையும் கையெந்தாமல் வச்சுருக்கான்ல, அது பெரிய நேமத், அதை யாரும் நாம் என்ன செய்கிறதில்லை, உணர்றதில்லை. அதிகமானவர்கள் நாம் கூட அல்லாட்ட கேட்டுட்டு துவா கேட்டு என்ன செய்கிறோம், தொழுகை இல்லை அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான், வட்டி வாங்குறான் அள்ளி அள்ளி கொடுக்குறான், சாராயம் கொடுக்கிறான் அள்ளி அள்ளி கொடுக்குறான்டுவான். டே யாருக்கு அள்ளி கொடுக்குறானோ அவன் சோதனைக்குரியவன், சோதனை செய்வதற்கு தகுதியுடையவன். இப்போ எலெக்ஷனில் தெரிஞ்சு போயிடும், நாங்கள் வருவோம் நாங்கள் வருவோம்டான், 10ஆண்டு ஆட்சி 10ஆண்டு ஆட்சினா 10ஆண்டு ஆட்சி செப்டி டங்குவாடை தான் அடிக்கிது. என்ன காரணம், வாயை திறந்தா புழுகு பொய் கோள் குண்டனி இவைகளெல்லாம் அழிப்பதற்குத்தான். சத்தியத்தை உணர்ந்து வாழ்வது, நல்லோர்களை நட்பு கொள்வது, யாரையும் குறை காணாமல் இருப்பது,
நிறையுடைய வாயாய் நாம் நமக்குள் நம்மை திருப்திப்படுத்தி நம்மை படைத்தோனாகிய அல்லாஹுவை வணங்குவது. இத்தகைய நிலையில் நாம் ஜெயம்பெற வல்ல ரஹ்மானின் அருளை முழுமையாக பெற்று வாழ, அவன் தரும் நியமத்துக்களை நன்றியுடன் பெற்று அந்த நன்றியை நன்றிக்கு நன்றி செய்து அல்லாவிற்கு நன்றி செய்து சுக்கூர் செய்து கண்ணியமிக்க கணவான்களாக வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து மிகச்சிறந்தவர்களாக ஆக்கி வைப்பானாக, ஹிதாயத்தில் நிலை வெல்வாமல் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.